வணக்கம் சைடெக் நண்பர்களே. சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக பணம் சார் உளவியல் சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பகுதி 3 இருக்கோம். அதாவது தலைப்பு 1 பகுதி 3, எவரும் அறிவிலி அல்லர் அப்படின்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். நான் ஒரு பிரச்சனையை குறித்து சொல்லப் போகிறேன். உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பது குறித்த யோசனையும், மற்றவர்கள் அவருடைய பணத்தை எப்படி கையாள்கின்றனர் என்ற அனுமானமும் உங்களை ஓரளவிற்கு திருப்தியளிக்க வைக்க முடியும். மக்கள் பணத்தின் மூலம் சில பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்லர். இதுதான் மையக்கருத்து. வெவ்வேறு விதமான வருமானத்தை கொண்ட வெவ்வேறு வகையான கொள்கையுடைய உலகின் வெவ்வேறு இடங்களில் வசித்த, வெவ்வேறு பொருளாதார சூழலில் வளர்ந்த, வெவ்வேறு வகையான சந்தை சூழலை எதிர்கொண்ட, வெவ்வேறு விதமான லாபங்களை பெற்ற, வெவ்வேறு அளவிலான அதிர்ஷ்டங்களை பெற்ற, பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட, வெவ்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் வெவ்வேறு விதமான படிப்பினைகளை பெறுகின்றனர். உலகம் எப்படி இயங்குகிறது என்பது குறித்த தனித்துவமான அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுள்ளனர். நீயாக கற்ற அனுபவித்த ஒன்று மற்றவர்களின் அனுபவத்தை விட மிகவும் ஆழமானதாக நீ உணர்கின்றாய். எனவே நீ, நான் எல்லோரும் பணம் குறித்த நமக்கேயான சில அனுமானங்களுடனாகவும் வாழ்ந்து வருகின்றோம். அத்தகைய அனுமானம் கருத்தளவில் மனிதனுக்கு மனிதன் மிக பெரும் அளவில் வித்தியாசத்தை கொண்டதாகவே இருக்கின்றது. உனக்கு எது பைத்தியக்காரத்தனமாக தெரிகின்றதோ அது எனக்கு ஞானமாக கூட தெரியலாம். வாழ்க்கையில் வறுமையில் வளர்ந்து உயர்ந்த ஒருவன் பொருளீட்டல் குறித்த ஆபத்துகளையும் பயன்களையும் எதிர்நோக்கும் அந்த பக்குவமும் செல்வ நினைப்பில் வளர்த்துவதும் நிதியாளரால் கூட அடைந்துவிட இயலாது. பணவீக்கம் மலிந்திருந்த காலத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன் அடைந்த அனுபவங்கள் சீரான பொருளாதார சூழலில் வளர்ந்த ஒருவனுக்கு கிடைப்பது அரிதாகும். 1990களில் சந்தை சூழலில் குளிர்காய்ந்து கொண்டிருந்த தொழில்நுட்ப பணியாளர்களின் கற்பனைக்கும் எட்டாத அனுபவங்களை உலகின் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சியின் போது தன் முதலீடுகள் அனைத்தையும் இழந்த ஒரு பங்குச்சந்தை தரகர் அனுபவித்திருக்க முடியும். கடந்த 30 வருடங்களாக பணவீழ்ச்சியின் சூழலையே அனுபவிக்காத ஓர் ஆஸ்திரேலியர், அமெரிக்கர் எவருமே கண்டிராத வீழ்ச்சியை அனுபவித்தனர். மேலும் மேலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் தொடர்ச்சியாக முடிவின்றி இருந்து வருகின்றன. அனுபவங்களிலிருந்து வேறுபட்ட வழியில் நீ உன் வாழ்க்கையில் வேறு விதமான நம்பிக்கைகளையும் இலக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் அனுபவிக்கின்றார். இந்த வேறுபாடு நம்மில் ஒருவர் மற்றவரை விட புத்திசாலி என்பதாலோ அல்லது பணம் பொருளீட்டல் குறித்த பல்வேறு தரவுகளை கொண்டதானாலோ அன்று. வெவ்வேறு வகையாகவும் ஒரு சேர நம்மை தூண்டுதல்களாகவும் அமைந்த நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களே இந்த வேறுபாட்டிற்கு காரணமாகும். பொருளீட்டில் குறித்த உன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் உலகில் நடக்கும் அனுபவங்களில் 0.00000001% கூட இருக்கலாம். 80% உலகம் நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி தான் நினைக்கிறது என்றே கூட இருக்கலாம். பணவீழ்ச்சியின் காரணம் குறித்தும் அது ஏன் ஏற்பட்டது என்பதை குறித்தும், அத்தகைய சூழல்களில் எவை முன்னுரிமை பெறுதல் வேண்டும் என்பது குறித்தும், அந்த அளவிற்கு நாம் ஆபத்துகளை எதிர்கொள்ளலாம் என்பது குறித்தும் இத்தகைய பல்வேறு தளங்களிலும் ஒத்த அறிவுடையவர்கள் கூட கருத்து வேற்றுமை கொண்டவர்களாகவும் இருக்கலாம். 1930களில் அமெரிக்காவில் நிகழ்ந்த மிகப்பெரிய பணவீழ்ச்சியை குறித்து தன்னுடைய புத்தகத்தில் ஃபிடரிக் லீவிஸ் ஆலன், இந்த பணவீழ்ச்சி பல லட்சக்கணக்கான அமெரிக்கர்களை அவர்களின் எஞ்சிய காலம் யாவும் வருத்தப்படும்படியான அக மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது என்கிறார். ஆனாலும் பல்வேறு வகையான அனுபவங்களை அந்த பணவீழ்ச்சி தந்து சென்றிருக்கிறது. இது நடந்து 25 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்க போட்டியிடும் தருணத்தில்
ஜான் எல்ஸ் கெனடியிடம் ஒரு பத்திரிகையாளர் அந்த பணவீழ்ச்சி குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும்படி முறையிடுகிறார். அதற்கு பதிலுரையாக ஜான் எல்ஸ் கெனடி கூறியது, நான் அந்த பணவீழ்ச்சியை நேரடியாக அனுபவித்தவன் அல்ல. எங்கள் குடும்பம் மிக மிக செல்வச்செழிப்பாக இருந்த குடும்பம். அந்த காலத்தை ஒப்பிட்டாலும் எங்கள் குடும்பம் கொண்டிருந்த செல்வம் மிக அதிகம். மிகப்பெரிய மாளிகைகள், கணக்கற்ற பணியாளர்கள், பரந்த அளவிலான பயணங்கள் என மிகவும் செழிப்பாக இருந்த குடும்பம். பசியை போக்கிக் கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் எங்கள் தந்தையார் தேவைக்கு அதிகமான பணியாளர்களை எங்கள் தோட்டத்தில் நியமித்த அந்த ஒரு நிகழ்வு மட்டும் இன்னும் எனக்கு நினைவில் உள்ளது. இந்நாட்களில் நான் ஹார்வர்டில் கல்வி கல்வி படித்ததை தவிர உண்மையாகவே நான் அந்த பணவீழ்ச்சியின் கோரத்தை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. ஜான் எஸ் கெனடியின் இந்த கூற்று 1960 நடந்த அதிபர் தேர்தலில் மிகப்பெரும் விவாத பொருளாக கருதப்பட்டது. கடந்த தலைமுறையில் நிகழ்ந்த மிகப்பெரும் பணவீழ்ச்சி குறித்த எண்ணங்களே இல்லாத ஒருவரிடம் நிகழ்கால பொருளாதாரத்தை காக்கும் பொறுப்பை எப்படி கொடுப்பது என்ற வினா மக்களிடம் எழ ஆரம்பித்தது. ஆனால் அப்போது நிகழ்ந்த 2nd World War ஜான் எஃப் கெனடியின் பங்கு இந்த வினாவையே பலமுறை புறக்கணித்து பிடித்தது. அச்சமயத்தில் இந்த போர் அனுபவம் மக்களிடையே உணர்ச்சி பூர்வமான செய்தியாக பரவியது. அதிபர் தேர்தலில் ஜான் எஃப் கெனடியை எதிர்த்த ஹூபர்ட் ஹம்ஃப்ரி இத்தகைய போர் அனுபவத்தை பெற்றவர் அல்லர். நடந்தேறிய காலத்தின் அச்சம், நிச்சயமற்ற நிலை இவ்விரண்டின் கோரத்தை மீண்டும் மெய்யான அளவில் எடுத்துக்கொண்டவல்ல சக்தி. நம்முடைய கல்விக்கும் அறிவாற்றலுக்கும் நம்முடைய சிறந்த மனப்பான்மைக்கும் இல்லை என்னும் உண்மையே நமக்கு எதிரான மிகப்பெரிய சவாலாக உள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியின் போது எல்லாவற்றையும் இழந்து எவ்வாறு என்பதை நான் படித்துவிட இயலும். ஆனால் அந்த நிகழ்வின் போது இருந்தவர்களுடைய மனங்களை போன்ற என்னுள் அதே அளவிலான உணர்ச்சி தழுவுகள் உண்டாகவில்லை. அத்தகைய கோர நிகழ்வின் போது இருந்தவர்கள் பங்குகளை வாங்கி கொய்ப்பதை போன்ற செயல்கள் மனநிறைவை வைக்கும் என்ற எண்ணமுடைய என்னை போன்ற ஒருவரை மதிப்பிட இயலாது. நாம் ஒவ்வொருவரும் உலகை நமக்கேயான பிரத்யேக ஆடிகளின் வழியாக பார்க்கின்றோம். பங்குச்சந்தையின் வரிசையான சரிவுகளை செயல்வரை முறைப்படங்கள் நிர்ணயித்து எடுத்துக்காட்டலாம். ஆனால் பங்குச்சந்தையில் எல்லாவற்றையுமே இழந்ததை நினைத்த வண்ணம் வீட்டுக்கு சென்று என் குழந்தைகளின் முகங்களை பார்த்தபடி அவர்களின் எதிர்கால நிச்சயமற்ற நிலை குறித்து உனக்கு உண்டாகும் அந்த உணர்ச்சி பொதிப்பை அப்படங்கள் நிர்ணயித்து காட்ட இயலாது. நடந்தேறிய வரலாறுகளை படித்துவிட்டு நீதான் தெரிந்து கொண்டுவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையில் அத்தகைய நிலையில் வாழாமல் நேரடியாக அதன் விளைவுகளை சந்திக்காமல் அத்தகைய படிப்பினைகள் உன் நடைமுறைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் மாற்றுவதற்கு ஏற்ற அளவிற்கு அதை உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்துள்ளோம் என்றே நாம் அனைவரும் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் இந்த உலகின் ஒரு மிகச்சிறிய வெளிச்ச துளியையே நாம் எல்லோரும் இனம் கண்டுள்ளோம். ஒரு முதலீட்டாளராக மைக்கேல் ஃபேட்னிக் கூறுகின்றார், சில படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்னர் அத்தகையவற்றை நாம் அனுபவித்தல் அவசியம். நாம் அனைவருமே பல்வேறு வகையில் இந்த உண்மையால் பாதிக்கப்பட்டவர்கள். 2006 தேசிய பொருளாதார ஆய்வுக் கழகத்தைச் சேர்ந்த பொருளாதார வல்லுநர்களான உல்ரிக் மல்மிடியர், ஸ்டோஃபன் நேகல் ஆகியோர் கடந்த 50 அமெரிக்காவின் நுகர்வோர் பொருளாதாரம் குறித்த தகவல்களை தோண்டி எடுத்து ஆராய்ந்தனர். இந்த ஆய்வு அமெரிக்கர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பது குறித்த மிக தீர்க்கமான ஆய்வு ஆகும். பொதுவாக மக்கள் தங்களுடைய இலக்குகளை வைத்தும் அந்தந்த காலத்தில் நிலவும் முதலீட்டு திட்டங்களின் குணாதிசயங்களை வைத்தும் தங்களுடைய முதலீடு குறித்த முடிவுகளை எடுத்தல் வேண்டும். ஆனால் மக்கள் அப்படி செய்வதில்லை. மேற் சொன்ன இது பொருளாதார வல்லுநர்களின் கண்டுபிடிப்பின்படி மக்களுடைய ஆயுட்கால முதலீடு குறித்த முடிவுகள் அனைத்தும் அவர்கள் தலைமுறையினரும் அனுபவங்களை ஒட்டியே பெரிதும் அமைந்துள்ளன. குறிப்பாக அவர்கள் இளமை காலத்து அனுபவங்களை ஒட்டியே அமைந்துள்ளன. குறிப்பாக நீங்கள் பணவீக்கம் அதிகமாக இருந்த காலத்தில் வளர்ந்துள்ளீர்கள் என்றால் நீங்கள் பெரிய பாத்திரத்தில் குறைந்த அளவிலேயே முதலீடு செய்திருக்கிறீர்கள். அத்தகைய முதலீடு பணவீக்கம் குறைவாக இருந்தபோது வளர்ந்தவர்கள் முதலீடு செய்த தொகையை விட குறைவாகவே இருக்கும்.
பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும் போது வளர்ந்தவர் என்றால் உங்களது பணம் பெருமளவில் பங்குச்சந்தை முதலீட்டில் இருக்கும். இது பின்வந்த பங்குச்சந்தை நலிவுற்ற காலத்தில் பிறந்தவர்களின் முதலீட்டை விட அதிகமாகவே இருக்கும். மேற் சொன்ன இரு பொருளாதார வல்லுநர்களின் கூற்று எங்களுடைய கண்டுபிடிப்பின்படி தனிநபர் முதலீட்டாளர்களின் ஆபத்தை எடுத்து முதலீடு செய்யும் துணிவு அவரவருடைய அனுபவங்களை பொறுத்தே அமைகின்றது. பொருளாதாரம் குறித்த அறிவாற்றலோ கல்வியோ நுட்பமோ அல்ல, மாறாக அவர்கள் எங்கே எப்படி பிறந்து வளர்ந்தார்களோ அந்த இடம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. 2009 தி ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை பிரபலமான பிணைய பத்திர முதலீட்டு வல்லுநரான ஃபில் கிராஸ் என்பவரை நேர்காணல் கண்டு பிரசித்தது. அந்த நேர்காணலில் 10 வருடங்களுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ பிறந்திருந்தால் கிராஸ் இன்று எப்படி உள்ளாரோ அதே நிலையில் அவர் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவரே ஒத்துக்கொண்டுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராஸின் வளர்ச்சி வட்டி விகிதம் வீழ்ச்சி அடுத்த தலைமுறையோடு ஏறக்குறைய மிகச் சரியாக பொருந்துள்ளது. இந்த நிலைமையே பிணைய பத்திரங்களின் மதிப்பு வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. இத்தகைய நிலை நீங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகளை மட்டும் பார்ப்பதில்லை, மாறாக அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தருவாயில் நீங்கள் அது குறித்து நினைக்கும் போக்கையும் பாதிக்கும். கிராஸை பொறுத்தவரையில் பிணைய பத்திரங்கள் என்பவை பணம் செய்யும் எந்திரங்கள். பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு வளர்ந்த அவருடைய தந்தையார் தலைமுறைக்கோ அவர் பணத்தை எரிக்கும் ஆலைகளுக்காக கருதப்பட்டிருக்கும். உங்களுடைய 13 வயதிலிருந்து 30 வயது வரை காலத்தில் பங்குகளின் செயல்பாடு 1950 பிறந்தவர்கள் 1970 பிறந்தவர்கள் 13 வயது ஒரு வயதாக கொண்டு கணக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து ஒரு கிராஃப் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிராஃபை நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய பணவீக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, பண பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிக்சரில் பார்க்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். பணம் பொருளாதாரம் குறித்து மானுடம் அடைந்த அனுபவங்களின் வித்தியாசங்களை நாம் மிக குறைவு என்று மதிப்பிடலாகாது. மிக குறைவு என்று எண்ணுபவருக்கும் வித்தியாசங்கள் அதிகம். உதாரணமாக பங்குச்சந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். 1970 நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் எஸ்என்சி 500 பணவீக்கத்திற்கு ஏற்ப உங்களுடைய 13 வயதுகளிலும் 20களிலும் ஏறக்குறைய 10 மடங்காக உயர்ந்திருக்கும். அது பிரமிக்க வைக்கும் லாபமாகும். நீங்கள் 1950 பிறந்தவர் என்றால் உங்களுடைய 13 வயதுகளிலும் 20களிலும் அத்தகைய மாற்றத்தை கண்டிருக்க மாட்டீர்கள். பிறந்த நாள் வேறுபட்டதன் காரணமாக இரு காலத்தை சார்ந்த இரு சாரார் அவர்களது வாழ்வில் பங்குச்சந்தை எப்படியானது என்பது குறித்த வெவ்வேறான கருத்தொட்டலுடன் வாழ நிறுத்தது. பணச்சரிவும் அத்தகையது. 1960 நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருப்பீர்கள் என்றால் அப்போது நிலவிய பணச்சரிவின் காரணமாக உங்களுடைய 13 வயதுகளிலும் 20களிலும் பங்குகளின் விலை 3 மடங்கை அடைந்திருக்கும். இதுவே அதிகம். அந்த வழியில் அந்த வயதில் நீங்கள் பொருளாதாரம் குறித்த அடிப்படை அறிவை கொண்டு இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பள காசோலைகள் முந்தைய காலத்தை விட சற்று குறைவான காலத்திலேயே கிடைத்திருக்கும். அதுவே நீங்கள் 1990 பிறந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாளில் குறைவான பணவீக்கம் நிலவிய காலம் அதுவாக தான் இருந்திருக்க வேண்டும் என்பதால் அதை குறித்த எண்ணமே உங்களுக்கு வந்திருக்காது. மீண்டும் ஒரு கிராஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இவர்களுடைய 13 வயது முதல் 30 வரை விலையின் மீதான பணவீக்கத்தின் தாக்கம் அப்படின்ற ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். 2009 நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவின் தேசிய அளவிலான வேலைவாய்ப்பின்மை சதவீதம் ஏறக்குறைய 10 இருந்தது. ஆனால் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த நிலையில் 16 வயதிலிருந்து 19 வயதிற்குள்ளான ஆப்பிரிக்க அமெரிக்க என ஆடவரின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் 49 இருந்தது. அதிலே கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் 45 மேலான ஜகாசியன் சென்றின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் 4 இருந்தது. 2 போரின் போது ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகளும் உள்நாட்டு பங்குச்சந்தை முழுவதுமாக வீழ்ச்சி கண்டன. அத்தனை பகுதிகளிலும் வெடிகுண்டு தாக்குதலால் பாதிப்படைந்தது. போர் முடிந்த தருவாயில் ஜெர்மன் நாட்டு நிலங்களிலிருந்து பெறப்பட்ட உணவுப் பொருட்கள் நாட்டின் அத்தனை ஜனத்தொகைக்கும் 4,000 கேலக்ஸி மட்டுமே கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் அதே காலத்தில் அமெரிக்காவின் பங்குச்சந்தை 1945 இறுதியில் 1941 விட 2 மடங்கு அதிகரித்த நிலையில் இருந்தது. தொடர்ந்து 20 அமெரிக்க பொருளாதாரம் வலிமையாகவே இருந்தது. மேற்குறிப்பிட்ட இருவேறு காலகட்டத்தில் வாழ்ந்த அமெரிக்கர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பணவீக்கம் குறித்து
ஒரே மாதிரியான மாறாத சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது. பங்கு சந்தையும் வேலைவாய்ப்பின்மையும் கூட அப்படித்தான். பொதுவாக பணம் மிகுந்த பார்வையும் மாறாது இருந்திருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய இரு கால